மீனில் குழம்பு செஞ்சுருப்போம், அவியல் செஞ்சுருப்போம், பொரியல் செஞ்சுருப்போம், வறுவல் செஞ்சுருப்போம். இன்றைக்கி நாம் வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேஸ்டியான மீன் வடையை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண மீன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நெத்திலி மீன் தான் எடுத்திருக்கேன். நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா அலசிட்டோன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா மீனுக்குள்ளே இருக்கிற முள்ளு எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மீன் கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காம லைட்டாக குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அதை ஒரு விரிஞ்ச பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மீனை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாது, இது மாதிரி குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் 2-3 துண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 20 சின்ன உள்ளியை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக குற குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய், 5-6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இதையும் குற குறப்பாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு வந்ததும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மீன் கூடவே இதையும் சேர்த்துடுங்க. இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது பாதி எலுமிச்சை பழத்துலேருந்து கொஞ்சமாக சாரம் மட்டும் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போது ஃபைனலாக 1 கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரையை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே அழகாக ஒன்று சேர வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடைக்கு வந்து நம்ம நெத்திலி மீனில் செய்யும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு நெத்திலி மீன்லேயே செய்ய பாருங்கள். வேறு ஏதாவது மீன் வாங்கினீங்கன்னா முள் இல்லாத அளவுக்கு நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கைக்குள்ளே கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது மாதிரி பால் மாதிரி உருட்டிடுங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி பெருவிரலால் தட்டி அழகாக லெவல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இன்னொரு கைக்கு நடுவில் வச்சுட்டு அழகாக லெவல் பண்ணி தட்டி எடுத்துடுங்க. இது போல் தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா சூடான எண்ணெயில் சேர்த்துடுங்க. எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு வடையை சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க. உங்கள் கடாயில் ஒரே நேரத்தில் எத்தனை வடை வரைக்கும் தட்டி சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருந்தது வந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ அதை திருப்பி போட்டுடலாம். மீன் வந்து கருகிடக்கூடாது, உள்ளேயெல்லாம் அழகாக வெந்து வரணும். அதனால மிதமான தீயில வச்சு பொறிச்சு எடுங்க. ஒரு பக்கம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் சேர்த்துருந்தது வந்து ரெண்டு பக்கமும் அழகாக நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த மீன் வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போலவே மீதி இருக்கிற எல்லா வடைகளையுமே எடையடையாக திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மீன் வடையை நீங்கள் டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சாதத்து கூடையும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இது போலவே மீதி இருக்கிற எல்லா வடைகளையுமே நான் பொறிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, இந்த நெத்திலி மீன் வடை ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு வடை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வடை பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெத்திலி மீன் வடை ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.